10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீதான பொது விவாதத்தில் எதிர்கட்சியின் சார்பில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்த தங்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கட்டமாக தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை காக்கும் அறிக்கையாக இது அமையும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அதேபோல மக்களுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அறிக்கையாக இது அமையும் என்றும் மக்கள் எதிர்பார்த்தார்கள். இரண்டு எதிர்பார்ப்புகளையும் இந்த அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்பதை பிரதான எதிர்கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், நம் பள்ளிகளில் பயின்று பட்டப்படிப்பை மேற்கொள்ள வங்கிக் கடன் பெற்ற தமிழக மாணவர்கள் ஓராண்டு காலத்திற்குள் கடனை செலுத்த இயலாவிட்டால் அரசே செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து அரசிடம் நான் கேள்வி ஒன்றை எழுப்ப விரும்புகிறேன். அதாவது, இதுவரை எவ்வளவு மாணவர்களுக்கு எவ்வளவு கடன் தொகையை அரசே திரும்ப செலுத்தியிருக்கிறது என்ற விவரத்தை இந்த மாமன்றத்தின் முன் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக, நெல்லுக்கு அரசு வழங்கும் ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என நீங்கள் அறிவித்ததை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதேபோன்று கரும்புக்கான ஆதார விலையும் உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதுவரையில் இந்த உயர்வு வழங்கப்படவில்லை என்பதை மாண்புமிகு பேரவை தலைவரின் வாயிலாக மாமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். மின்சார துறையை பொறுத்தவரை மற்றொரு வாக்குறுதியையும் நீங்கள் அளித்தீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்திடும் முறையை கொண்டு வருவோம் என கூறினீர்கள். இதுவரையில் அது சம்பந்தமாக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனது பதிலுரையில் அறிவிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே போல பேரூராட்சி பகுதிகளுக்கும் மத்திய அரசின் 100 வேலை வாய்ப்பு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அது குறித்து இதுவரை எந்த அறிவிப்பையும் அரசு வெளியிட்டதாக தெரியவில்லை. விரைவில் இது குறித்த அறிவிப்புகளை வெளியிட வேண்டுமென்று நான் அன்போடு அரசை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக, தமிழகத்தின் நிதி சுமையை குறைப்பதற்கு உலக அளவிலான பொருளாதார நிபுணர்கள் கொண்ட குழுவை கடந்த ஆண்டு அமைத்ததற்கு நான் இந்த அரசை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதே நேரத்தில் அந்த குழு என்னென்ன பரிந்துரைகளை அளித்தது என்பதையும் அவை அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா என்பதையும் பதிலுரையில் தெரிவிக்க வேண்டுமென்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அவர்கள் பழைய ஓய்வூதிய முறையை அமல்படுத்த வேண்டுமென்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதனை அரசு கனிவுடன் ஆலோசனை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோன்று பணிச்சூழல் குறித்தும் காலி இடங்களை பூர்த்தி செய்வது குறித்தும் அவர்கள் கூறும் கோரிக்கைகளை அப்போதைக்கப்போது நிறைவேற்ற அரசு அக்கறை காட்ட வேண்டுமென்று சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உரைகளை சொல்லும் அதே வேளையில் நிறைகளை குறிப்பிடுவதும் எனது கடமை என்று நான் அறிவேன். எனவே கட்சி வேறுபாடு பார்க்காமல் தொகுதி சார்ந்த விஷயங்களில் ஒத்துழைப்பு தர வேண்டுமென்று மாமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், காஞ்சிபுரம் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதற்கும் அங்குள்ள பட்டு பூங்காவையும் மருத்துவமனையையும் தரம் உயர்த்தி தந்தமைக்கும் தொகுதி மக்களின் சார்பாக நான் பாராட்டுகின்றேன்.
இந்த அளவு பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.